Hey guys, welcome back to my channel Kayal 92 Riders. Kayal 92 Riders. நம்ம முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. இல்ல தப்பு. நம்ம முன்னாடி ஒரு பைக் நிக்குது. இல்ல அதுவும் தப்பு. அப்புறம் நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஏராக்ஸ் வண்டி நிக்குது. அப்படிதான் சொல்லணும். இது என்ன பேர் வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு பைக்கு ஸ்கூட்டர் சம்திங் ஏதோ ஒன்று. ஆனால் நான் பைக்குன்னே சொல்கிறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் நமக்கு பைக்கு தான் சூப்பராக செட் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பெரிய வீல் உள்ள ஒரு யமகாவில் ஒரு வண்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த வண்டியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யமகா கம்பெனியில் ஏராக்ஸ்னு 155cc ஒரு R15 இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்கூட்டராக இருந்தாலும் அந்த இன்ஜின் வந்து சரியான பவர் கொடுக்குது. 15 PS பவரை 8000 RPMல ஹையஸ்ட்டாக கொடுக்குது. 13.9 NM டார்க்கை வந்து 6500 RPMல கொடுக்குது. 126 கிலோ வெயிட்டில் இது வந்து நல்ல லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டராகவே கொடுத்துருக்குறாங்க. இது டயர் வந்து பார்த்திங்கன்னா 14 சைஸில் நம்ம கார் சைஸ் அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால நல்ல டேர்னிங் எடுக்கும்போதெல்லாம் ஒரு சேஃப்டியாக தோணுது நமக்கு. எந்தவித பயமும் கொடுக்கல வண்டி. ஆனால் வண்டியோட நீளமும் அகலமும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு பல்ஜியான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். சுசுகியில் வந்து பர்க்மேன்னு ஒரு வண்டி கொடுத்துருக்காங்களே, அதை விட இது வந்து கொஞ்சம் பல்ஜியாகவே தெரியுது. கால் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பீடோமீட்டர் கூட டிஜிட்டலாக ரொம்ப ஃப்யூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ப்ளூடூத் மூலமாக நம்மளுடைய ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை அதில் ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளும் பார்த்துக்கிடலாம். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைனுக்கு போகலாம். ஒரு செமையான ஒரு ஏரோடைனமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒரு R3 பைக்கை பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த கவுல் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் நம்ம வாங்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வண்டியில் ஆல்டர்னேட்டிவாக வந்துடுது. ஹெட்லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே R3 அந்த டிசைனில் இருக்குது. உங்களுக்கு DRL லைட்ஸ் வந்து அழகாக ஒரு கண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து LED லைட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு கவுல் கொடுத்தோன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது. ஹெட்லைட் பவருமே வந்து நல்லா இருக்குன்னு ஓனர் சொல்லி கேள்விப்பட்டேன். யமகாவோட ஏராக்ஸுங்கிற அந்த டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் அழகாக பதிச்சிருக்கிறாங்க. யமகாவோட லோகோவும் இந்த பக்கம் இருக்குது. ஹெட்லைட்டு DRL எல்லாமே மேலே கொடுத்த இந்த கம்பெனி இண்டிகேட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்குது. கொஞ்சம் பக்கத்தில் வந்து இண்டிகேட்டர் போட்டோம்னாச்சுன்னா ஃப்ரண்ட்டில் வர்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இது என்ன டிசைனுன்னு என்னமே தெரியல. கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். ஐசர் பார்த்திங்கன்னா MT15 இதே மாதிரி தான் வரும். அதுக்குமே அழகாக இருக்குது. இந்த இதுலேயும் போட்டிருக்குது. செம டிசைன் அழகாகவே இருக்குது. மட்காடு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபோர்க்கு வந்து டபுள் சைஸ் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டர்னாலே ஒரு சைடு தான் இருக்கும், பட் டபுள் சைஸ் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. 230 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் வந்து இங்கே ABS இதில், ஆனால் பேக்கில் வந்து ட்ரம் தான். நான் ABS கிடையாது, சிங்கிள் சேனல் ABS தான். டயரை பார்த்திங்கன்னா 14 இன்ச் அலாய்வில் தான் கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் அதே மாதிரி தான், 14 இன்ச் அலாய்வில். அலாய்ஸும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. தனித்தனி டிசைனாகவே இருக்குது. ரொம்ப சேர்ந்தாப்பில் ஒரு மாதிரி ஆக்வார்டாக இல்லை, டிசைன் வைஸில் சூப்பராக இருக்குது. ஒரு ஒய் மாதிரி போட்டு யமகா டிசைனோட இருந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டு டயருக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கவுல் ஒன்று இருக்குது. இந்த கவுலோட டிசைனே வந்து ஏரோடைனமிக் டிசைனில் இருக்குது. அதில் ஸ்டிக்கரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா R15 இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. லிக்யூட் கூல்டு அப்படின்னு சொல்லி R155 லிக்யூட் கூல் அப்படிங்கிற ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே இருக்குது. இதோடைய ப்ரீமியம் அந்த டிசைன் வைஸில் மட்டும் இல்லாமல் இது வந்து குவாலிட்டியுமே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. பார்க்குறக்கே நல்லா தெரியுது நமக்கு. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ப்ரீமியமான கவுல் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்ஜினுடைய டெக்னாலஜி VVA வேரியபிள் வால்வ் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற இன்ஜின் டெக்னாலஜி தான் இதுலேயுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்ஜினும் பார்த்திங்கன்னா லிக்யூட் கூல் இன்ஜின் தான். ஸோ அதனால் சின்னதாக ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் கூலண்ட் ஆயில் கண்டிப்பாக நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும், அப்பப்போ செக் பண்ணிக்கிடணும். பில்லியனுடைய ஃபுட் ரெஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரொம்ப ஹைட்டாகவே இருக்குது. ஏன்னா பில்லியன் வந்து ரொம்ப பேக் போகிறதுனால அவங்களோட கால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி. டபுள் சைஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த காலை யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் சைஸ் போட்டிருந்தால் கண்டிப்பாக அதில் உட்கார முடியாது. சைலன்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கவுல் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா மெட்டலில் கொடுத்துருந்தா கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியுமே கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஷாக் அப்சர் பார்த்திங்கன்னா இங்கேயுமே இருக்குது, அந்த பக்கமே இருக்குது. ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைஸ் தான், ஒரு சிங்கிள் தான் கொடுப்பாங்க. பட் இது ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. பட் அட்ஜஸ்டபுள் ஷாக் அப்சர் கிடையாது, அப்படியே வந்து நம்ம ஃபிட்டாக பண்ணுறது தான். அதே மாதிரி சேஸில் வர ஸ்விங்காமும் வந்து நல்லாவே இருக்குது. ரொம்ப ப்ராடாக வைடாக இருக்குது, நல்லா சேஃபாக இருக்கிற மாதிரி. அந்த வீல் வந்து பெருசாக இருக்கிறதுனால இதை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. முன்னாடி உட்காந்துட்டுருக்கவங்க அப்படியே கொஞ்சம் சாயிறதுக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்னாடி உட்காந்துருக்க ஆள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காந்துருக்கணும். கொஞ்சம் ஏடாகூடமாக உட்காந்திங்கன்னா இந்த கவுல் எல்லாமே உடஞ்சி போயிடும். அப்புறம் நீங்கள் ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்டியிருக்கணும். எப்போவுமே நீங்கள் ஃபெவிக்விக் கண்டிப்பாக வச்சுருங்க. ஏன்னா பில்லியன்ஸ் வந்து என்ன சொல்லி செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பின்னாடி மட்காடு வந்து அதுவுமே வந்து குவாலிட்டி கம்மியாகவே இருக்குது. தொட்டு பார்த்தாலே அது வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கே தெரியுது. அதனால் அதையுமே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்து அதையுமே வந்து குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேக்கு டயர் வந்து நல்ல ரோட் கிரிப்பில் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப வைடாக இருக்குது.
14 இன்ச் டயரு ஒரு கிட்டத்தட்ட கார் சைஸ் மாதிரி. ஸோ அதனால் நமக்கு வந்து கார்னரிங் பண்ணும்போதெல்லாம் ஸ்கூட்டரில் கொஞ்சமாக ஸ்கிட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் இதில் கண்டிப்பாக ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியான அட்வென்ச்சர் ஸ்கூட்டர்னே நம்ம இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டயர் செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்கூட்டர்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து டிக்கி ஸ்டோரேஜ் நம்ம எவ்வளோன்னு பார்க்கணும். அதாவது நான் சொல்கிற சீட்டு கீழே உள்ளது தான். இங்கே ஆல்ரெடி அது ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணிவிட்டு அந்த இதை அனுப்பிக்கணும்னா இதை ஓப்பன் பண்ணால் அப்பா நல்ல ஸ்பேஸ்ங்க. ஆல்ரெடி உள்ளே ஒன்று ஒரு ஹெல்மெட்டே இருக்குது, ஆஃப் சைஸ் ஹெல்மெட் இருக்குது. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம எங்கேயாவது ரைடு போனோம்னா மேக்ஸிமம் திங்ஸ் இதிலே வச்சுக்கலாம் போல இருக்க. இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்பேஸ் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 24 லிட்டர் போட் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. இதில் செமையாக இருக்குது. ஒரு ஆஃப் சைஸ் ஹெல்மெட் வச்சுக்கிட்டு போகிறதுக்கோ மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்கோ நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு போட்டிருக்கு, மோட்டார் சைக்கிள் கனெக்ட் அப்படின்னு. என்னாச்சுன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இந்த பைக் இருக்கிறதுங்கிறதுனால அதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. நம்ம இந்த பைக்கை வாங்குறதுக்கு பெரிய ரீசனே இந்த ஒரு விஷயம் போதுங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு பூட் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ரைடு ஏதாவது போகிறோம் அப்படின்னாச்சுன்னா அதோட திங்ஸ் எல்லாமே இங்கே பின்னாடி நம்ம பேனியர்ஸ் வச்சு இல்லைனா இப்போ கேரியர் வச்சுலாம் நம்ம வைக்க வேண்டியதில்லை. இதுக்குள்ளே வச்சிடலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்மளுடைய கேட்ஜெட்ஸ் எல்லாமே இதில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன் அதுக்காகவே இதை வந்து நம்ம ரைடுக்கு யூஸ் பண்ணலாங்கிறது தான் என்னுடைய ஒரு தலைமையான கருத்து. இந்த பக்கம் பூட் ஸ்டோரேஜ்னு நினச்சிட்டு நம்ம அதை பார்த்தோம்னாச்சுன்னா அது பூட் ஸ்டோரேஜ் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரான். இவ்வளவுக்குள்ளே தள்ளி இருக்குது. ரெண்டாவது இன்ஜினுக்கு மேலே இருக்கிறதுனால ஒரு சேஃபாகவும் இல்லை, ரொம்ப குவாலிட்டி கம்மியாகவும் இருக்குது. அதனால அது நமக்கு அடிபடுறது கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ரைடருக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா அவங்க எதுவும் போடலை. இது வந்து கம்பெனியிலே கொடுத்த சீட்டு தான். அழகாக இருக்குது. இதில் ஒரு அப்படியே ஒரு மேடு வருது பார்த்தீங்களா. இந்த மேடுனால ரைடருடைய பேக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க லாங் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பில்லியனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சின்ன இடமா இருக்குது. இது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தாங்குமே தெரில. பட் குஷனிங் வந்து நல்லாவே இருக்குது. நம்ம ப்ரீமியம் பைக்ஸில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சீட்டு பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ரைடருக்கு ஒரு வண்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸாக எந்த வண்டியுமே பில்லியன்ஸுக்கு கொடுக்காது போல இருக்குது. ஸோ இந்த வண்டியுமே அப்படி தான். பில்லியனுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பில்லியன் வந்து கால் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முன்பக்கம் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தள்ளி அவங்க காலை நல்லா உயரமாக தான் வச்சுக்கிட முடியும். இந்த இடத்துல சிங்கிளாக வந்து கால் போடவே முடியாதுங்க. டபுள் சைடு கால் போட்டால் மட்டும்தான் இந்த வண்டியில் உட்கார முடியும். ஏதாவது ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஏதாவது வந்து கார்டு மாதிரி ஏதாவது கிடச்சா மட்டும்தான் அதில் வந்து லேடிஸ் ஏதாவது சிங்கிள் சைடு போட்டுட்டு உட்காரணும்னா உட்கார முடியும். இப்போதைக்கு இந்த ஸ்கூட்டரில் வந்து டபுள் சைடு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். காய்ஸ் ஒரு பெரிய விஷயம் இது வந்து, இந்த விஷயம் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக கொடுக்கும். இந்த பைக்கை வந்து பெண்கள் ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு சென்டர் ஸ்டாண்டு போடுறதுக்கு கஷ்டமே கிடையாதுங்க. அவ்வளோ வெயிட்டு தெரிய மாட்டேங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வண்டி அப்படியே சென்டர் ஸ்டாண்ட் போடுறது, வெயிட் ஃபீல் ஆகவே இல்லை. அதனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கிடுங்க. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தேன், சுத்தமாக வைப்ரேஷனே இல்லைங்க. சவுண்டும் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அது வண்டி இன்ஜின் ரன்னிங்கில் இருக்குங்கிறதே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. அது ஒரு 15 PHP பவர் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லது தான். 155 cc 15 PHP பவருங்கிறதே ஒரு நல்ல பவர் தான். இந்த இன்ஜின் வந்து லாங் டிரைவுக்கு நல்லாவே ஹெல்ப் ஆகுங்க. ஏன்னா டாப் ஸ்பீடு வந்து 120 வரைக்கும் போகலாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 100 110 வந்து க்ரூஸ் பண்ணாலே நம்ம வந்து லாங் ரைடுக்கெலாம் நல்லாவே யூஸ் ஆகும். லாங் ரைடு நான் சொல்கிறதுக்கு மெயின் காரணமே இந்த டயர்ஸ் ரெண்டும் தான். டயர் வீலு பெருசாக இருக்கிறது நம்ம லாங் ரைடுக்கு ஓகே தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்ஜினுமே வந்து 155 cc அது வந்து ஒரு 15.5 PHP பவர் கொடுக்குற ஒரு இன்ஜின் வந்து உங்களுக்கு 100 km ஸ்பீடில் நீங்கள் எந்த லாங் ரைடுமே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கேற்ற சூட்டபிளான ஒரு வண்டி தான் இது. இவ்வளோ பெரிய லாங் ரைடு போகணுன்னாச்சுன்னா டேங்க்கும் கொஞ்சம் பெருசாக இருக்க வேண்டாமா சாமி? இவங்க டேங்க்கில் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. 5.5 லிட்டர்ஸ் டேங்க் தான் இருக்குது. ஒரு எக்ஸல் சூப்பரில் கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் போல இருக்குது. இந்த டேங்க் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து சுவிட்ச் இருக்குது. ஸோ அதை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஓப்பன் பண்ணுற இந்த பிளாஸ்டிக்கும் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக கொடுத்துருக்காங்கங்க, ஏன்னு தெரில. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த மூடி தாங்க. இந்த டேங்கோட மூடி வந்து பார்த்திங்கன்னா அதோடய குவாலிட்டியை பாருங்களேன், இந்த ஆக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இருக்கிற ஸ்கூட்டர்லேயும் இல்லைன்னா இந்த இன்ஜின் சொல்லுவாங்கள்ல தோட்டத்துக்கு அடிக்கிற மோட்டரில் இருக்கிற மூடி மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ ப்ரீமியமான ஒரு பைக்கில் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக யமஹா வந்து கவனிக்கணும். ஸோ சென்டரில் வந்து டேங்க் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆகிடுது. பட் ஆனால் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லைங்க, இதில் என்னமோ இருக்க. ஆஹா, சார்ஜரை கொண்டு போய் எங்கே வச்சுருக்காங்க பாருங்க. ஆமாம், சார்ஜ் பாயிண்ட்டு 12 வோல்ட் சார்ஜ் பாயிண்ட்டு காரில் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஏ அப்பா, காரில் இருக்கிற மாதிரி ஒரு 12 வோல்ட் சார்ஜர் அந்த இடத்துல வச்சுருக்காங்கங்க. ஆனால் இவ்வளோ ஒழிச்சு வச்சுருக்காங்களே, எதுக்கு? ஒரு சேஃபாக வைக்க முடியாது. ரெண்டாவது நம்ம 5.5 இன்ச் இப்போ மொபைல் ஃபோன்லாம் வச்சுருக்கோம், உள்ளே வச்சுட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. வச்சு பார்ப்போமா நம்மளோட ஃபோனை? ஸோ இதில் மொபைல் ஃபோனை வச்சு பார்ப்போம்.
அடடா, எந்த விதத்துலையுமே வைக்க முடியலையே. இதில் இப்படி வைக்க முடியாததுக்கு எதுக்குங்க இந்த இதில் கொடுத்துருக்காங்க? தேவையே இல்லாமல் இது கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டில் சார்ஜரு, பட் எப்படியும் யூஸ் பண்ண முடியாமல் இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து போக முடியாது, லாக் ஆக மாட்டேங்குது. குட்டி பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வச்சிருந்தும் ஒரு புண்ணியம் கிடையாதுங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்படியே அழகாக 155 வந்திருக்குன்னு பார்த்தேன், வரல. அப்படியே ஜீரோ தான் இப்போ கிலோமீட்டருக்கு கணக்கு வந்துடுது. அப்புறம் கியர் இண்டக்ஷன்லாம் கிடையாது, நம்ம பெட்ரோல் இண்டிகேஷன் இருக்குது. இதில் டைம் வந்து இருக்குங்க, பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த டைம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. அப்புறம் ஏபிஎஸ் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அது எல்லாமே இருக்குது. இண்டிகேட்டர் போடுறது இருக்குது. அப்புறம் இன்ஜின் வந்து எவ்வளோ சூடு இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா நம்ம ரேடியேட்டர் இருக்குது, லிக்விட் கூல் இன்ஜின்றதுனால சூடு எவ்வளோக்குள்ளே இருக்குங்கிறது இருக்குது. அப்புறம் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் இருக்குது, அது என்னங்கிறத நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் ஓட மீட்டர் இருக்குது, கிட்டத்தட்ட 8000 RPM வரைக்கும் இதில் மீட்டர் போ ஓடுது. பிரீமியமான ஸ்கூட்டரில் இந்த ஒரு பிரீமியமான ஒரு ஃபெசிலிட்டி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம கார்லலாம் இருக்கிற ஒரு பெரிய ஃபெசிலிட்டி, ஒரு டிராஃபிக்கில் இருக்கும்போது தேவையில்லாமல் இன்ஜின் ஓடிட்டு இருந்தால் நமக்கு பெட்ரோல் கன்சம்ஷன் இருக்காது இல்லையா. ஸோ அதனால் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா லைட்டாக அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதே டெக்னாலஜி இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஹேண்டில் பாரில் பார்த்திங்கன்னா ஹார்ன் சுவிட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் ரைட்டு போகிறது இருக்குது. அப்புறம் நம்ம ஹை பீம் லோ பீம் அந்த சுவிட்சும் நல்லாவே இருக்குது. இந்த இதெல்லாமே சுவிட்சும் கொஞ்சம் குவாலிட்டியில் இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல தான் ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் மெனுன்னு ஒன்று இருக்குங்க, ஹோட்டலில் இருக்க மாதிரி மெனு கன்னு ஒன்று போட்டிருக்கு. என்னது பாஸ் லைட்டு மாதிரி இருக்குது, மெனுன்னு போட்டு பாஸ் லைட்டு தானே போட்டிருப்பான் என்னென்னு தெரியலையே. ஓ மெனுன்னா ஓகே, டிஸ்பிளே மாறுதுங்க. ஸோ டிஸ்பிளே பக்கம் பார்ப்போம் நம்ம. கே இந்த சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு மாற்றுறதுங்க, அதான் மெனுன்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ ட்ரிப்பு 1, ட்ரிப்பு 2, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈகோ மோடு, அதுக்கப்புறம் ஏவிஇ மோடு, இந்த இன்ஜினோட மோடையும் வச்சு நம்ம போகலாம் போல இருக்குது. அதுக்கப்புறம் கிலோமீட்டர் காட்டுது, இந்த வண்டி வாங்கிய 23 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ பேட்ரி எவ்வளோ இருக்குங்கிறதையும் காட்டிருக்கு, 12.6 பவர் அந்த இதில் தான் பேட்ரியோட பவர் இருக்குது. அப்புறம் ஆயில் இருக்கா இல்லையா அதோட லெவலும் போட்டிருக்குது இதில். வி பெல்ட்டும் ஆன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த சுவிட்சு மெனுங்கிற சுவிட்சு வந்து இங்கே நமக்கு ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம், ரைடு மோட்ஸும் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு தான் இந்த சுவிட்சு கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நம்ம இது தெரியாமல் தான் அங்கே சுவிட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். செமவானே ஃபியூச்சர்ஸுங்க இந்த சுவிட்சு மூலமாக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கிடலாம். ஸோ கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா FC2250 அந்த 150 இருக்கும் இல்லையா, ஸோ அதே கண்ணாடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கைஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா பிரேக் லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது, நல்ல பவராக இருக்குது. பின்னாடி வரவங்களுக்கு விசிபிலிட்டியும் நல்லாவே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ரொம்ப முக்கியமாக கொடுத்துருக்காங்க, பழைய காலத்து டைப்பில் இருக்குது, குவாலிட்டியுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 20 ரூபா 25 ரூபா கேப் உள்ள வந்த மாதிரி போட்ட மாதிரி. இந்த காலத்துக்கு இது தேவையான்ட்டு யமஹா கம்பெனிக்காரங்க தான் முடிவு பண்ணியிருக்கணும், ரொம்பவே மோசமாக இருக்குது. கால் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு நல்லாவே இடம் இருக்குங்க, இங்கே பாருங்களேன் இவ்வளோ தூரமாக இருக்குது. நம்ம காலை நல்லா மடக்கி வச்சுக்கலாம், சில நேரம் ரிலாக்ஸாக உட்காரணுன்னாச்சுனா, இல்லைனா இப்படியும் வச்சுக்கலாம். நல்லாவே ஸ்பேஷியஸ் கிடைக்குதுங்க. இது ஸ்கூட்டர் மாதிரியும் இல்லை, நார்மலான ஸ்கூட்டரில் வந்து ஃப்ரண்ட்டில் இடம் இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப இதுவாக வைக்க வேண்டியிருக்கும். பட் இதில் வந்து ஈஸியாகவே வைக்க முடியுது, அது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரைடிங் பொசிஷனில் வந்து ஹேண்டில் பார் வந்து ஒரு அளவுக்கு சின்னதாகவே இருக்குங்க, ரொம்ப ஒன்றும் வைடெல்லாம் இல்லை. நார்மலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டும்போது ஒரு பெரிய ஸ்கூட்டரை ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கண்டிப்பாக வராது, நார்மலாகவே இருக்கும். அதேமாதிரி கால் வைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் அகட்டி வைக்காமல் ஒல்லியாகவே வச்சுக்க முடியுது. நடுவில் வந்து சின்ன ஸ்பேஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் காலை வந்து ஃப்ரீயாகவே வச்சுக்கிடலாம், நல்லா முன்னாடி பின்னாடியும் வச்சுக்கலாம். ரைடிங் பொசிஷன் வந்து செமையாகவே மேட்ச் ஆகுது, பைக் ஓட்டுற மாதிரி ஒரு நல்லாவே மேட்ச் ஆகுதுங்க. ஸோ கைஸ் ஓட்டி பார்த்துருவோம் கொஞ்சம் லைட்டாக, கடைசியாக சாவி போட்டாச்சு, அவ்வளோ சம்முன்னு வர்றாவில். ஸ்டார்டிங் வந்து சவுண்டே தெரிலங்க, ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டே தெரில, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. லைட்டாக லிட்டில் வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது. இங்கே பாருங்களேன் என் கையை பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஆடுதா, இந்த கண்ணாடி எல்லாமே ஆடுது இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தான் வைப்ரேஷன் இருக்குது. பில்லியன் வச்சுருந்தா கொஞ்சம் வைப்ரேஷன் வருது, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேராக தான் வந்தோம். வண்டி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கால் வைக்கிறதுக்கு தாங்க எனக்கு நல்லாவே இருக்குதுங்க, பாருங்களேன் அப்படி எந்திரிச்சு நிற்கிறது கூட ஜம்முன் இருக்குது, நல்லா இருக்குல்ல ஓட்டுறதுக்கு. ஆஃப் ரோடு எல்லாமே இப்படி எந்திரிச்சு நின்றுக்கலாம், ஜம்முன் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம ஆஃப் ரோடுனே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆன் ரோடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி பார்த்திங்கன்னா இப்போது 80, 82, 85, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுத்துது, ரொம்ப நார்மலாக வந்து இவ்வளோ ஸ்பீடு போன மாதிரி போகலை. நமக்கு வந்து லாங் போகும்போது இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். வண்டி வந்து 96, 97, 98, 99, 100, 102. இது வந்து நல்ல ஓப்பனான பிளேஸ் கிடச்சா தான் நமக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 104, 105 வரைக்கும் போயிட்டேன், பட் எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கம்மியாகுதுங்க. ஏத்தாப்பில் பைக்கு கார்லாம் வருது, ஆட்டோலாம் இருக்குது,
ஆனால் கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகுது. ஒரு பைக்கு ஓட்டினா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்ல, அந்த வெயிட் ஃபீல் வந்து இதில் கம்மியாகுது. அது ஒன்று நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. ஸ்கூட்டருங்கும் போது அந்த வெயிட்டை தூக்கும்ல, காற்று தூக்கும். ஸோ அதனால் அப்படி இருக்குமா இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆட்டோ மோட்டில் வச்சுருக்கிறேன் நான். வண்டி எங்கேயாவது பிரேக் அடித்தா நிற்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு டிராஃபிக்கில் பிரேக் அடிச்சுக்கும் போது இந்த ஆட்டுக்குட்டிக்கே அதை செக் பண்ணுவோம். நான் நின்றுட்டேன், வண்டி ஆஃப் ஆகுதா? இன்னும் ஆஃப் ஆகலையே, ஆஃப் ஆகலை. நான் நின்றுருக்கேன், வண்டி வந்துட்டு. இந்த ஆட்டோ மோடு வந்து இன்னும் ஆஃப் ஆகலை. ஆஃப் ஆகாத ஒரு வேலை. அப்புறம் எதுக்கு இந்த டெக்னாலஜி, எது கொடுத்துருக்குறேன் தலைவரே? ஆடு மேய்க்கிறதுக்கு தான் இந்த டெக்னாலஜி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஏ போட்டிருக்கு, ஆடு, ஏ ஃபார் ஆடு. கிட்டத்தட்ட 20 செகண்டுக்கு மேலே ஆச்சு, ஆனால் டிராஃபிக்கில் நிற்கலை. நான் ஆட்டோவை தான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். கடைசி வரைக்கும் ஆஃப் ஆகலைங்க. எவ்வளோ நேரம் தான் நான் நின்றுட்டுருக்குது. கைஸ், வண்டி வந்து பார்த்திங்கன்னா காலை வைக்கிறதுக்கு நல்லாவே இடம் இருக்குது. இங்கே ஒரு பிளேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கால் ரொம்ப ஒன்றும் இதாகலை. அப்பப்போ உங்களுக்கு கால் ரொம்ப வலிச்சதுன்னா மசாஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. நடுவில் பிரேக்கிங் செம்மங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக இருந்தாலும் பிரேக்கிங் வந்து நல்லாவே நிற்குது பாருங்க. டபக்குன்னு பிடிச்சிட்டு ஒரு நிற்கிற எமர்ஜென்சியாக நிற்கணுன்னாலும் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. கார்னரிங்லாம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க ஓட்டுறதுக்கு. அங்கே வச்சு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தேன், ஆஃப் ஆகலை. ஸோ கைஸ், கண்டிப்பாக ஆஃப் ஆகுது. நம்ம அங்கே வச்சு ஆஃப் பண்ணி பார்த்தோம், சரியாக ஆகலை. பட் இங்கே வந்து நம்ம பிரேக் அடித்த உடனே வண்டி நின்றுடுச்சு. ஆக்சிலேட்டர் திருகின உடனே ஸ்டார்ட் ஆயிரும், அவ்வளோதான். மேட்ரு முடிஞ்சு போச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு. இந்த மாதிரி சுவிட்சை அமுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிராஃபிக்கில் வந்து அப்படியே நின்று ஆஃப் ஆகிடும், அதுக்கப்புறம் போயிடும். அந்த ஆஃப் ஆகிடுச்சு, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் சூப்பர் சூப்பர் டெக்னாலஜி. யமஹா, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் திஸ் டெக்னாலஜி. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து யமஹா ஏரக்ஸ் பைக்கை பற்றின, ஸ்கூட்டரை பற்றின, இல்லைனா ஏதோ ஒன்று இதை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஸ்கூட்டரை பார்த்தினாலே ஒரு சின்ன நல்ல அட்ராக்ஷன் வருது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஸ்கூட்டரை பற்றின ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் டிங் டிங்னு கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரிவ்யூ வீடியோ இல்லைனா ஒரு ரைடு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். பாய்.